வணக்கம், வெல்கம் டு ஈஸி டிராயிங் தமிழ். நான் உங்கள் குரு. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஃபினிட்டி பெயிண்டர் ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி நீங்களும் இந்த மாதிரி அழகான டிராயிங்ஸ் வரையதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிருங்க. வரக்கூடிய வாரங்களை நான் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான டிராயிங்ஸ் எப்படி வரையதுங்கிறது உங்களுக்கு ஈஸியா நான் சொல்லி கொடுக்க போறேன். இன்னைக்கு இந்த ஆப்பை பத்தியான பேசிக்கான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க, உங்களாலையும் வரைய முடியும் ஈஸியா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிராயிங் அப்ளிகேஷன் நீங்க ஓபன் பண்ணவும் உங்களுக்கு ஸ்கிரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க கீழே இருந்து மேல ஸ்வைப் பண்ணுங்க. ஸ்வைப் பண்ணுவானா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கிரீன் இருக்கும். நீங்க ஓபன் பண்ணாலும் உங்களுக்கு பிளாங்கா தான் இருக்கும். இதெல்லாம் ஏன்னா நான் இதெல்லாம் ஏற்கனவே டிராயிங் பண்ணது. இதை நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ். இப்போ நம்ம எப்படி புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு மூணு இது ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நியூ, இம்போர்ட் பேட்டர்ன், இதெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நியூ கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கேன்வாஸ் சைஸ் என்னன்னு கேட்கும். நீங்கள் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப், ஒரு ஹையர் நம்பரில் வேல்யூவில் உங்களுக்கு ஒரு நம்பர் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் கேன்வாஸ் வந்து அதிகமான ரெசல்யூஷன் இருக்கும் போது தான் உங்களுக்கு வந்து டிராயிங்ஸ் வந்து நீங்கள் எதில் இம்போர்ட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும். உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸும் கீழே கொடுத்துருக்காங்க. என்னோட ஸ்க்ரீன் சைஸ் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து 4:3, 4:6, அப்புறம் இன்ஸ்டாகிராம் அண்ட் நிறைய இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் நிறைய சைஸ் கொடுத்துருக்காங்க. நான் என்னோட ஸ்க்ரீன் சைஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஹையர் ரெசல்யூஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் கொடுங்க. கிரியேட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், ஆப் ஓப்பன் ஆகிடும். உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு வேரில் வச்சு இப்படி பிஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஸ்க்ரீன் வந்து சின்னது பெருசாகும், பெருசு பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ வந்து ப்ரஷ் எரேசர் டூல் இதை பற்றி நான் பேசிக்காக பார்க்கலாம். உங்களுக்கு வந்து கீழே வந்து பாட்டமில் வந்து இந்த லேஅவுட் கொடுத்துருக்காங்க. இந்த லேஅவுட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ப்ரஷ் டூல். இதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரஷ் எல்லாம் காட்டும். இதில் பென்சில், பென், கேலிகிராஃபி, மார்க்கர், பெயிண்ட், வாட்டர் கலர், ஸ்ப்ரேயர், சாக், இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இருக்கிறது ஸ்மெத் டூல். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து எரேசர் டூல். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து உங்களுக்கு ப்ரஷ்ஷோட செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது நம்மளோட கலர் பேலட். உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இருக்கிறது வந்து அதுவும் உங்களோட ப்ரஷ் செட்டிங்ஸ் தான். இப்போ வந்து ப்ரஷ் வச்சுட்டு நான் ஒரு ப்ரஷ் சூஸ் பண்ணிக்கிறேன். மோனோலைன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வரையலாம். உங்களுக்கு கலர் வேறு கலர் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். நீங்க ப்ரஷ் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ப்ரஷ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்மெச் டூல். ஸ்மெச் டூல் என்ன பண்ணா உங்களுக்கு கலரை வந்து பிளெண்ட் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நீங்க இப்படி வந்து டிரா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வந்து பிளெண்ட் ஆகி கொடுக்கும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து எரேசர் டூல். நீங்க பண்ண டிராயிங்ஸை உங்களுக்கு நீங்க எரேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற டூல் இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் சைஸ் வந்து நீங்க கேட்கும். நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணிட்டு நீங்க வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தாக ஃபர்ஸ்ட் எரேஸ் ஆகும். இது உங்களுக்கு வந்து ஹார்டாக எரேஸ் பண்ணணும்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டு ப்ரஷ்ஷை கிளிக் பண்ணிட்டு மோனோலைன் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்ஜஸ்ல வந்து ஷார்ப்பாக எரேஸ் ஆகும். இந்த மாதிரி திருப்பி உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாஃப்டாக எரேஸ் பண்ணோம்னா நீங்கள் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு வேற டைப் ஆஃப் உங்களுக்கு வந்து எரேசர் வேணும்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஓவர் டைப் ஆஃப் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லேயர்ஸ் பார்ப்போம். இந்த ரைட் டாப்ல இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து லேயர்ஸ்.
இந்த லேயர்ஸ் வந்து நீங்கள் ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் லேயர்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதே வந்து உங்களுக்கு வந்து ரைட்லேருந்து லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு லேயர்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் உங்கள் உங்கள் லேயருக்கு வந்து நீங்கள் நேம்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்தீங்கன்னா நேம் உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே வரும். நீங்கள் பண்ணுற லேயரும் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து நேம்லாம் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி நேம்லாம் வந்து நீங்கள் கொடுத்து வச்சுக்கிறது உங்களுக்கு வந்து பெட்டர். இந்த லேயர் எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோட உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பனும். இதில் வந்து உங்களுக்கு லேயரை ஹைட் பண்ணலாம், டூப்ளிகேட் பண்ணலாம், கிளியர் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருவோம். நான் இப்போ டெலிட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயரை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க எரேஸ் பண்ணி மொத்தமா ஓனா எரேஸ் பண்ணி டெலீட் எரேஸ் பண்றதுக்கு நீங்க கிளிக் பண்ணிட்டு ஓவராலா நீங்க வந்து கிளியர் பண்ணலாம். கிளியரை செலக்ட் பண்ணீங்கன்னா ஓவராலா உங்களுக்கு கிளியர் ஆகும். உங்களுக்கு கேன்வாஸ் வந்து நீட்டா ஃபுல்லா எம்டி ஆயிடும். நீங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து இப்ப வந்து உங்களுக்கு இந்த ப்ரஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி நான் இப்போ சூஸ் பண்ணுற ப்ரெஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே வந்து ஒரு ஹார்டின் ஐக்கன் தெரியும். இந்த ஹார்டின் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேவரேட் இந்த இடத்துல வந்து உங்கள் ஃபேவரேட்டில் வந்து இந்த ப்ரெஷ் வந்து ஸ்டோர் ஆயிடும். நீங்கள் ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு இடத்துல போய் நீங்கள் சர்ச் பண்ணி தேடி எடுக்கிறதும் வேணாம். நீங்கள் டைரெக்டாக வந்து ஃபேவரேட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ண ப்ரெஷ்ஷெல்லாம் இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்னோட ஃபேவரட் ப்ரஷஸ். நான் வந்து என்னோட டிராயிங்ஸ் ஃபுல்லாக இந்த ப்ரஷஸ் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ரைட்ல லெஃப்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து லேயர் வந்து ஹைட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த வந்து கலர் பேலட் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு தடவை ஓப்பன் பண்ணி நீங்கள் கலெக்ஷன் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணணும். நீங்கள் வந்து அதுக்கான ஈஸியான வழி ஒன்று இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு ரெண்டு விரலால் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வரும். நீங்கள் ரெண்டு விரலில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு இது டிஸ்டர்பாக இருக்குது உங்களுக்கு வேணாம் தோணுச்சுன்னா நீங்கள் ரெண்டு விரலில் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ் வர இடத்துல விட்டிங்கன்னா அது வந்து காணாமல் போயிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு கலர் பேலட் வந்து ஆடாமல் இந்த டார்க் பேலட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து இங்கே லெஃப்டில் வந்து ஆட் ஆயிடும். நீங்கள் இந்த கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மேலே டாப்பில் இருக்கிற இந்த டூல்ஸ் பற்றி பார்க்குறேன். இந்த டூல்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் எடிட் ரெண்டு விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்ம். இந்த டிரான்ஸ்ஃபார்ம் டூல் செலக்ட் பண்ணி நீங்கள் வரைஞ்சிருக்கிற லேயரில் உள்ள எல்லாத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சின்னது பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஸ்ரிங்க் பண்ணிக்கலாம். கீழே வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆங்கர், ஆங்கர்னா உங்களுக்கு வந்து நடுவில் வந்து ஒரு பாயிண்ட் வந்துடும். இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பாயிண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். நெக்ஸ்ட் உள்ளது வந்து டிஸ்டார்ட். டிஸ்டார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான டைரக்ஷன்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு 3D ஃபீல் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் உள்ளது வார்ப் டூல். வார்ப் டூல் யூஸ் பண்ணி நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஓகே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு டாப்ல வந்து இந்த டூல்ஸ்க்கு அப்புறம் வந்து ஒரு லேயர்ஸ் கொடுத்துருங்க. லேயர்ஸ் வந்து நீங்க வந்து லேயர்ஸ் வந்து ஹைட் பண்ணிக்கலாம், அப்புறம் விசிபிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டோட்டலாக இது ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கேன்வாஸ் மட்டும் தெரியுமா, உங்கள் லெஃப்ட் கார்னரில் உள்ள இந்த ஆரோ ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து கேன்வாஸ் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். திருப்பி உங்களுக்கு லேயர்ஸ் எல்லாம் வரணும்னா திருப்பி அந்த ஆரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே விசிபிள் ஆகிடும். நெக்ஸ்ட்டுக்கு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் பண்ணுறது, அடுத்து இம்போர்ட் பண்ணுறது, நீங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய டிராயிங்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண ஒர்க் ஃப்ளோ சூஸ் பண்ணிட்டு இந்த ரெக்கார்ட் பட்டன் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுற எல்லா டிராயிங்ஸுமே உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே வரும்.
இந்த ரெக்கார்ட் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். நீங்கள் வந்து வியூ பிளேபேக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராயிங்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். இதை நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னா மேலே இருக்கிற இந்த ஆரோ ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ட்ராயிங்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி உங்களுக்கு 15 seconds வேணுமா, 30 seconds வேணுமா, 60 seconds வேணுமான்ட்டு உங்களுக்கு கேட்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஸ்பீடில் வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் வீடியோவை. நெக்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ்போர்ட். நீங்கள் எல்லாமே ஒரு இடம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான PNG ஃபார்மேட், JPEG, PST, ZIP இதோட இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் வரையும் போல ஏதாவது தப்பாக வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அன்டூ ரீடு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து அன்டூ பண்ணணும். உங்களுக்கு கீழே வந்து லெஃப்ட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்வாய்க்குன்னு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ண ஃபுல்லாக அன்டூ ஆகிட்டே வரும். நீங்கள் பண்ணுற எல்லாமே ட்ராயிங்ஸும் ஹிஸ்ட்ரியாக வந்து சேவ் ஆகிட்டே வரும். நீங்கள் திருப்பி ரீடூ பண்ணோம்னா இந்த ஆரோவை நீங்கள் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீடூ ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரைட்லேயும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்வாய்க்கணும், இதே நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ரீடூ பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஈஸியான ஒரு ஷார்ட்கட் என்னென்னா நீங்கள் ரெண்டு வரலால் நீங்கள் வந்து ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்டூ ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்டூ ஆகிட்டே இருக்கும். இது வந்து இதோட ஷார்ட்கட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இந்த டூல்ல இருக்கிற எடிட். எடிட்ல வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செலெக்ஷன் டூல், எடிட், பேட்டர்ன், கேன்வாஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம கீழே இருக்க கேன்வாஸ் பத்தி பார்ப்போம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து நீங்க வந்து வரைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணணும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த கிராப் டூல் யூஸ் பண்ணி உங்களோட கேன்வாஸோட சைஸை வந்து நீங்கள் க்ராப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி க்ராப் பண்ணும்போல் உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து இதோட இந்த நீங்கள் பண்ணுற கேன்வாஸ் சைஸோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து செட் பண்ணி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ரோட்டேட் பண்ணாலும் ரோட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரீசைஸ். இது உங்களுக்கு டைரக்டா வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். நீங்க டைரக்டா நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டூல். அட்ஜஸ்ட்மெண்ட் டூல் யூஸ் பண்ணி நீங்க வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரோட்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பேனர். இது வந்து நீங்க மேனுவலா வந்து உங்களோட வித் அண்ட் ஹைட்டை வந்து நீங்க இதுல வந்து என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து எடிட், ஃபில்டர், கர்வ், லிக்விஃபை. இதை பற்றி பார்ப்போம். நான் ஜஸ்ட் ஒன்று இப்போ கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும்னா இதில் போயிட்டு நீங்கள் கலர் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு கீழே வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பிரைட்னஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் டார்க் பண்ணிக்கலாம், இதை வந்து லைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஹியூ வந்து கலர். நீங்கள் இதோட கலர் வந்து நீங்கள் இங்கே வந்து டைரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர். ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைப்பான ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வந்து லேட்டராக வந்து நம்ம ஒவ்வொரு ட்ராயிங்ஸ் பண்ண போனால் இதை எப்படிலாம் யூஸ் பண்ணாங்கிறது பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிக்விஃபை டூல் கொடுத்துருக்காங்க. இந்த லிக்விஃபை டூல் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மூவ் டூல். நீங்கள் வரையக்கூடிய ஷேப்பை உங்களுக்கு தேவையான பொசிஷனில் நீங்கள் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே உங்களுக்கு வந்து ப்ரஷ் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தேவையான அளவுக்கு உங்களோட சைஸை வந்து நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிஞ்ச் டூல். நீங்கள் வந்து இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பிஞ்ச் ஆகி சின்னதாகும். இதே மாதிரி ப்ளோட் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பெருசாகும். நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைஸ் வந்து பெருசாகிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஸ்வெல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து அப்படியே உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதோட ரீமைண்ட் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அன்டூ மாதிரியே உங்களுக்கு இது ஒர்க் ஆகும். நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஷேப்பில் யூஸ் பண்ணி வரைஞ்சிருந்தீங்களோ அந்த ஷேப்புக்கு வந்து திருப்பி வந்துடும். நீங்கள் இப்படியும் நீங்கள் உங்களுக்கு தேவையான பொசிஷனில் நீங்கள் அன்டூ பண்ணுவோம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பேட்டர்ன், பேட்டர்ன்ஸ் பத்தி பார்ப்போம். பேட்டர்ன்ஸ் கிளிக் பண்ணுவோம், உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்துடும். இதோட நீங்க சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து இது பேட்டர்ன்ஸா வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். ஜஸ்ட் நான் ஒரு ஒரு லைன் வரைஞ்சுக்கிறேன். இப்போ நான் வந்து இதை வந்து சிமெட்ரிக் பேட்டர்னில் கொடுக்குறேன். கொடுத்தவொடனே உங்களுக்கு வந்து பேனல்ஸ் வந்து ஃபைவ் பேனல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். நீ இந்த பேனல்ஸ் வந்து ரைட் கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போ வந்து 10 பேனல்ஸ் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ஆட் ஆயிரும். இதே மாதிரி நீங்கள் வந்து இதை ரைட்டில் இருந்து அப்படியே ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அதே லெஃப்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. இதை நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போனால் சிமெட்ரிக். சிமெட்ரிக் எங்கே இருக்குன்னா நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பெயிண்டில் வந்து உங்களுக்கு சிமெட்ரிக் கீழே வந்து ஃபோர்த் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வெர்டிக்கல், ஹரிசான்டல், ரேடியல், கேலிடோ இந்த மாதிரி நாலு டைப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ வெர்டிக்கல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இந்த மாதிரி லைன் வந்துடும். நீங்கள் வரைகிற கூட எல்லா டிராயிங்ஸும் உங்களுக்கு சிமெட்ரிக்காக ட்ரா ஆகும். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி சிமெட்ரிக்காக நீங்கள் ட்ரா பண்ணிகிட்டே வரலாம். ஒன்ஸ் உங்களுக்கு இது ஓகேனா நீங்கள் வந்து மேலே இருக்கிற இந்த இதை கிளிக் இந்த சிமெட்ரிக் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு சிமெட்ரிக் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து ஹரிசான்டல், இது வந்து உங்களுக்கு ஹரிசான்டலாக ஒர்க் ஆகும். நீங்கள் சென்டரில் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல வந்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து உங்களுக்கு லைன் வந்து ஹரிசான்டலாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இருக்கிறது ரேடியல். நீங்கள் இந்த மாதிரி கூட ரேடியல் சூஸ் பண்ணி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கலிடோ. கலிடோ கலிடோவும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த டூலில் கடைசியாக இருக்கிறது கேமரா. இதை நீங்கள் ரீசெட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கேன்வாஸ் வந்து ஃபில் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப் பண்ணிக்கலாம். லெஃப்ட்லேருந்து ரைட், ரைட்லேருந்து லெஃப்ட் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லாக்கும் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிட்டு உங்களால் இந்த இதை மூவ் பண்ண முடியும், இந்த கேன்வாஸை மூவ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ட்ராயிங்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த லாக் ஐக்கான எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னா நீங்கள் அந்த லாக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாக மூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இருக்குது நேவிகேட்டர். நேவிகேட்டர் வந்து உங்களோட ஸ்க்ரீன் வந்து நீங்கள் வந்து ஜூம் பண்ணி இப்போ வரைஞ்சிட்டு இருக்கும் போல உங்களுக்கு ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்க்கணும், எப்படி வரையணும்னு பார்க்கணும்னா நீங்கள் இந்த நேவிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டிஸ்பிளே வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும். நீங்கள் வரைய உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனாக தெரிஞ்சிட்டே இருக்கும். இந்த நேவிகேஷன் எப்படி திருப்பி உங்களுக்கு வந்து போகணும்னா திருப்பி நீங்கள் டூல்ஸில் போயிட்டு நேவிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேவிகேட்டர் வந்து மறைஞ்சிடும். இந்த வீடியோவில் இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஈஸியாக எப்படி இந்த ஆப்பை யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணலான்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.